எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் 27வது வார்டு கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஸ்டேஷனில் உட்காந்து ஏதோ ஒரு ஃபைல் பார்த்துட்ருக்கிறாரு எஸ்ஐ பிரபு. பிரபு ஃபைல் பார்த்துட்ருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் அங்கே இருக்கக்கூடிய அக்யூஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஜீப் வந்து நிற்க, அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இறங்கி வரவே எல்லாரும் அலர்ட் ஆகிறாங்க. உள்ளே வந்தவர் வேகமாக எஸ்ஐ பிரபுவை பார்த்து, பிரபு சார், நீங்கள் அந்த என்கொயரி கிளம்பிட்டீங்கள? கிளம்பிட்டேன் சார், நீங்கள் வந்தோடனே போகலான்னு வந்துட்டு இருந்தேன். சரி சரி சுந்தரமண்ண, சொல்லுங்கள் தம்பி. ஒரு 4-5 பேர்த்த கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. ஸ்பாட்டில் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா பக்கத்துலேயும் தரவாக செக் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம செக் பண்ணல, எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனால் இனிமேலும் க்ளூ கிடைக்காதுன்னு சொல்லி செக் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஒருக்கா தான் பார்த்துருக்குறோம், அதுவும் சரியாக பார்க்கல. அப்படி தானே? ஆமாங்க தம்பி, அன்றைக்கி ஆல்பத்தில் பந்தவஸ்துக்காக எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தாங்க. அதனால் பரவாயில்ல, இப்போ எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லுங்கள், பக்க ஸ்டேஷன்லேருந்து நான் கேட்குறேன். பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் தரோவாக செக் பண்ணுங்கள். ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணிடாதீங்க, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஏன்னா கொலை பண்ணுறவங்க நைட்டு வந்தது தப்பிக்கணுங்கிறதுக்காக தான். வேகமாக போகும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. பிரபு சார், நீங்கள் வேளாண் வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணுங்கள், நான் முத்தையா வீட்டுக்கு போகிறேன் சார். ஆனால் அந்த டெட் பாடி யாரது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் வரணும்ல சார். அது வாங்குறதுக்கு, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நான் போகணும் சார். ஆமாம், டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுக்கு நீங்கள் போகணும் தான், பட் அதுக்கு முன்னாடி வேலனுடைய என்கொயரி முடிச்சுட்டு போயிருங்க. அவரோட வீட்டில் மட்டும் நீங்கள் பாருங்கள், ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், நான் முத்தையா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கணுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள். சுந்தரமண்ணன், சொல்லுங்கள் தம்பி, ஏதாவது சின்ன ஒரு சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுனாலோ உடனே கூப்பிடுங்க, நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். ஹெல்ப்புக்கு எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்கள், ஸ்டேஷனில் நான் பர்மிஷன் வாங்கி தரேன். சரிங்க தம்பி. எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கனகசபையோட வீடே இடிஞ்சு கிடக்குது. எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் வீட்டில் வந்து துக்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து கனகசபையோட தங்கச்சி, அவங்க அம்மா, கனகசபை எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கனகசபையோட பொண்ணு ரம்யா, பையன் கார்த்தின்னு எல்லாரும் ஒரு ஓரமாக உட்கார்றாங்க. ரம்யா தேம்பி தேம்பி அழுக தோளில் கை போட்டு தங்கச்சி அரவணைச்சு கொண்டிருக்கிறான் கார்த்தி. இப்படியாகுன்னு யாரும் நினைக்கவே இல்லை. கம்மனு வீட்லேயே இருந்திருக்கலான்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். இவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு தான் இங்கே போகிறேன்னு இன்னைக்கு அவள் இல்லாமையே போயிட்டான். கல்யாண அண்ணாலேருந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு கேட்டு கேட்டு பண்ணுவா தான். அந்த முத்தையா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன்னு போய் அப்போவே ஜோசியக்காரரை கேட்ட, வேண்டாமுங்கன்னு சொன்னார். இங்கே இருக்கிறானே இவங்கிட்டையும் சொன்னேன், அவனும் கேட்கல. அம்மா சும்மா இருமா, ஏற்கனவே எல்லாம் உடஞ்சி போயிருக்கிறாங்க. அண்ணன் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்குது. நீ ஏமா என்னப்பா பண்ணுறது, வயசுக்கு வந்த புள்ள, கல்யாணம் ஆகாத பைய, இன்னும் இவனையும் விட்டுட்டு போயிட்டா. நான் எத்தனை காலத்துக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. அத்தனை வாட்டி சொன்னேன், இந்த வேலனையும் பகச்சுக்கு வேண்டாம், இந்த முத்தையாவே நம்ப வேண்டான்னு. எந்த நாய் என்ன ஒன்னானுங்கன்னு தெரியல. அநியாயத்து குடும்பமே பாலாக போயிடுச்சு. டக்குன்னு எழுந்திரிச்ச கனகசபை, அம்மா எதுக்கு பின்ன புலம்பிகிட்ருக்குற, வேலன் தான் பண்ணாங்க, முத்தையா தான் காரணம் உனக்கு தெரியுமா? நான் அப்படியாட சொன்னேன், அவனுக்கு ரெண்டு பேரும் அரசியலிருந்து கடுத்தாண்டா முத்தையா உன் பொண்டாட்டி நிற்க வச்சான். அதனால தான் இப்போ இத்தனை பிரச்சனை, இத்தனை காலத்துக்கு என்றைக்கு பிரச்சனை வந்திருக்கு? அப்படி பார்த்தா ஏற்கனவே அவள் அங்கே தான் இருந்தா, அதே கட்சியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. எலெக்ஷன் சமயத்தில் முத்தையா பரல பிரச்சாரத்துக்கு அவள் தான் போயிட்டு இருந்தா. அப்போல்லாம் யாரும் எதுவுமே பண்ணவே இல்லை, இப்போ ஏன் பண்ணணும்? முதல்லது அவளாக இருக்காது, வளர்மதி வீட்டுக்கு வந்துடுவா. நீ கொஞ்சம் அமைதியாரு, இருக்கிற மனசு கஷ்டத்தில் ஏமா நீ தேவையெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு வருத்தமாக இருக்குதுமா சொல்லிட்டு கனகசபை உள்ளே போயிடுறாரு. முத்தையா சேரில் உட்காந்துட்ருக்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். முத்தையாவோட மனைவி ரெண்டு டம்ளால் காஃபி கொண்டாந்து நடுவில் வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. முத்தையா கிட்ட ஏற்கனவே இது சம்மந்தமான கேள்விகளாக கேட்டுட்ருக்க அவர் ஒரு துண்டு எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் பேசுகிறாரு. தங்கச்சி தம்பி, இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த புள்ள எனக்கு உறவு சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்று விட்ட முறைன்னு சொல்கிறீங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அம்மா வீட்டு பங்காளிக்கு எங்கள் அப்பா வீட்டு பங்காளி அப்படி உறவு? புரியல சார. எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் பங்காளி பிள்ளைங்க, எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் பங்காளி பசங்க. அதாவது எங்கள் அம்மாவோட அப்பாவும் அவங்க அம்மாவோட அப்பாவும் கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பாவோட அப்பாவும் அவங்க அப்பாவோட அப்பாவும் கூட பிறந்தவங்க. அப்படி முறை தம்பி, கூட பிறந்தவளாக இருந்தால் கூட இவ்வளோ பாசமாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ யாரோ சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. நிஜமாலுமே ரொம்ப வருத்தத்தில் அழுகிறாரு. பக்கத்தில் நின்றுக்கூடிய முத்தையோட மனைவி கூட கண்களை தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணோன்னு வந்து வரல, இது எங்களோட என்கொயரி. பரவாயில்ல தம்பி,
உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா சார்? ஏன்னா வளர்மதி அவங்க வீட்டில் கேட்டால் அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனால் இந்த எலெக்ஷன்னால தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது மேலே? இல்லைங்க தம்பி, அவள் ரொம்ப நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறா. எலெக்ஷன்னால் அப்படின்னாலும் எதுக்காக பண்ணணும்? நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா எலெக்ஷன்லேயும் நான் தான் இந்த ஊரில் வெற்றி பெற்றுட்ருக்குறேன். அதனால தான் நான் வந்து வளர்மதி நிற்க வைக்கலான்னு நினச்சேன். வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறவ வெற்றியாக இருக்கட்டும் தான் அவளை நிற்க வைக்கணும்னு நினச்சேன். அப்படி எதுக்காக? சரி, இல்லை வேலன் ஒருத்தர், வேலன் ஆர் வேலவன், அவருடைய பேர் கூட வேலவன். வேலவன் வந்து அவளோட சொந்த மாமா தான், மாமா பையனாகுது. ஆனால் அவன் அப்படி பண்ணுவான்னா, அவள் சின்ன வயசுலேருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வேலவன் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் அவன் ரொம்ப முக்கியமான ஆள். அவன் அப்போ பண்ணணுமே அப்படின்னு நினச்சிருந்தானா எப்போவோ பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சரியாக தெரியலிங் தம்பி. ஆனால் வளராது இருக்கக்கூடாது. அந்த டெட்பாடி வேற யாராவது இருக்கணும்னு டெய்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். வளரு, வரணும், மறுபடியும் நிற்கணும். அவன் நல்லபடியாக எல்லாமே பண்ணணும். இந்த தொகுதியில், இந்த வார்டில் அவள் தான் ஜெயிக்கணும். அது எனக்கு ரொம்ப ஆசைங்க தம்பி. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முத்தையா கிட்ட, முத்தையா மனைவி கிட்ட, வீட்டில் இருக்கிறவங்க என்கொயரி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கனகசபை வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு? காலையில் எழுந்திரிச்சு அம்மா எல்லாம் பண்ணிட்டு தங்கச்சியை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிற வரைக்குமே கார்த்தி எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா காணாமல் போயிட்டாங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? வழக்கமாக அம்மா காலைல வெளில போனாங்கன்னா மதியம் வந்துடுவாங்க, பட்டு அன்னைக்கு யாருமே கண்டுக்கல. ஈவினிங் ஒரு 6:00 ஆயுமே அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன என்னன்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் அம்மாவோட மொபைலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அப்போ காலையிலேருந்து ஈவினிங் அம்மா வீட்டுக்கு வராத வரைக்கும் யாருமே ஃபோன் பண்ணி பார்க்கல. இல்லை சார், யாரும் ஃபோன் பண்ணி பார்க்கல. அப்பா வேலைக்கு போயிட்டாரு, பிஸியாக இருப்பார். நானும் காலேஜ் போயிட்டேன், பாப்பா கிட்ட ஃபோன் இல்லை. ஆயாவும் ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கல. ஸோ 6:30 ஃபோன் பண்ணும்பொழுது அம்மா ஃபோன் சுவிச் ஆஃப். முத்தையா மாமாவுக்கு ஃபோன் பண்ணோம். அவர் இல்லை, தங்கச்சி எப்போவோ கிளம்பிடுச்சுன்னு சொன்னார். எப்போ கிளம்பிச்சுன்னு சொன்னார்? மதியமாட்டவே கிளம்பிச்சுன்னு சொன்னார். இதே வார்த்தைகள் தான் முத்தையா ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறக்காக கிரிச்சந்திரன் மறுபடியும் கேட்கவே மதியமே கிளம்பிட்டாங்க. ஆமாம் சார். எங்கே கிளம்புனாங்கன்னு தெரியுமா சார்? மாமா கிட்ட வீட்டுக்கு பிறந்த சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஆனால் வீட்டுக்கு வரல. நீங்கள் வேலவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேலவன் பெரியப்பா நல்லா தான் பேசுவார். என்னதான் இருந்தாலுமே எல்லா விசேஷத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க. நாங்களும் 2-3 விசேஷத்துக்கு போயிருக்கிறோம். இந்த எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. முத்தையா மாமா கூட அப்பப்போ ஏதாவது இடத்துல பார்த்தா வேலவன் பெரியப்பாட்ட பேசுனதை நான் பார்த்துருக்குறேன். அப்போது உங்களுக்கு பர்சனலாக வேலவன் மேலேயோ இல்லை முத்தையா மேலேயோ சந்தேகம் இல்லையா சார்? இல்லை சார், வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு சார் முத்தையா மாமா. வேலவன் பெரியப்பா மேலே சந்தேகப்படுற அளவுக்கு இதனால் வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை. அப்படி பார்த்தா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே முத்தையா மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது அப்படி ஒன்றும் தெரில சார். அரசியல்னால தான் அப்படின்னா அது என்னால் நம்ப முடியல சார். வேறு ஏதாவது காரணமாக இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அது எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அதுக்கப்புறம் வேணுங்கிற என்கொயரி எல்லாத்தையும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், அதுக்கப்புறமா யாருக்கிட்டையாவது விசாரிக்கலாமான்னு நினச்சிட்டு அவங்க தொகுதியில் அந்த வார்டில் வளர்மதி கூட ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடாக போக ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள் சுந்தரத்தோட தலைமையில் 6-7 பேர் இருக்கிற மாதிரியான கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளான சுந்தரம் எல்லாருக்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அங்கேருந்து சுற்றி இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டருக்கு தரோவாக செக் பண்ணுறாங்க. அந்த மரம், மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்னு எல்லா பக்கத்துலேயுமே நல்லா சல்லடை போட்டு ஒன்று விடாமல் தேடிட்டுருக்குறாங்க. கிடைக்கக்கூடிய பாட்டில், சின்ன கண்ணாடி துண்டு, சின்ன சின்ன பீஸான துணிகள், டிக்கெட்டு எல்லாமே தரோவாக செக் பண்ணுறாங்க. அங்கங்கே பிஞ்சு போன செப்பல்கள்லாம் கூட இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து எதுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் பிரபு வெளியில் நின்றுட்டுருக்கிறாரு. டாக்டர் ஒரு 10 நிமிஷம் கிளம்பிச்சு கூப்பிடவே டாக்டரோட ரூமுக்குள்ளே போகிறாரு. பிரபுவோட மனசுக்குள்ளே கூட அது வளர்மதியாக இருக்கக்கூடாது, அந்த பசங்களுக்காக அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் தண்ணி குடித்த சொம்பை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கிறா. ஏமா, உங்களுக்கு வளர்மதி காணாமல் போனதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அந்த பொண்ணு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வளரக்கா எங்கே வச்சுன்னு நினைக்க பயமாகவும் இருக்குது. இல்லைம்மா, அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம், பசங்களில் ஏதாவது பிரச்சனை,
வீட்டுக்காரு, மாமியார், அப்படி ஏதாவது, இல்லை முத்தையா, வேலன், இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு க்ளூ இருந்தால் கூட சொல்லுங்கள். சார், எனக்கு வேலவன் பற்றிலாம் தெரியாது, அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அவர் பக்கமே நாங்கள் போக மாட்டோம், அவர் பண்ணியிருப்பாரானாலும் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் முத்தையா அண்ணன் மேலே சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. முத்தையா அண்ணனும் வளரக்காவும் கூட பிறக்காதவங்களாக இருந்தாலுமே பாஸ் அதிகம். முத்தையா அண்ணன்னு சொல்லவே முடியாது, தங்கமான ஆள். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு முறை கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு, முத்தையா அண்ணன் தான் காசு கொடுத்தாரு. கனகசபா அண்ணனையுமே குறை சொல்ல முடியாது, வளரக்காவுக்கு ஏற்ற ஆள் தான். மாமியார் அப்பப்போ பேசுவாங்க, ஆனால் வளரக்கா அதையில் ஒரு பெரிய பிரச்சனையாக சொன்னதே இல்லை. இல்லைம்மா, வேறு ஏதாவது ஏதாவது காரணங்களில் வளர் இதழையாக தலையிட்டு, ஏன்னா இந்த மாதிரி நாம் கண்ணுக்கு தெரிகிற காரணங்களை தேடிட்டுருப்போம், கண்ணுக்கே தெரியாத காரணங்கள் அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே பெண்களாக இருக்கிறதுனால, ஒரே இடத்துல வேலை செய்கிறதுனால, ஏதாவது சூழ்நிலையில் வளர்மதி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அந்த பெண் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் சொல்லுங்கள். ஒரு முறை அந்த அக்காவோட பொண்ணு ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஒரு பையன் வழியில் மறைச்சு கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அந்த பொண்ணை வம்பிழுத்துட்டு இருக்கிறான்னு அந்த அக்கா ஒரு வாட்டி பிரச்சாரத்துக்கு போகிறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 6 மாதம் இருக்கும் சார், 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல முடியுமா சார்? பிள்ளை இப்போ 9th படிச்சுட்டு இருக்கா சார். அப்போ 9th ஸ்டார்ட் பண்ண நேரம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு சைக்கிள் தான் போவா. போகிற வழியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது சார், அங்கே ஒரு பையன், அவங்க ஸ்கூலில் படித்த பையனாமா, இந்த பொண்ணு பின்னாடி வர பேச சைக்கிளை மறைச்சி பேச, சைக்கிளை மறைச்சி எதுவுமே பேசாமல் வெறும் அந்த பெல்லை மட்டும் அடிச்சுட்டு போன்னு சொல்லன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு பண்ணாட்டுருக்கு. பொண்ணு ரொம்ப வீட்டில் வந்து டல்லாக இருக்கா டல்லாக இருக்கான்னு அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் எங்கள் டீமு, இதோ அந்த வீட்டுக்கு வருங்க, அதில் சரஸ்னு ஒரு அக்கா இருக்காங்க, என்னை விட அந்த அக்கா க்ளோஸு, அந்த அக்கா கிட்டேயுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு வாட்டி விசாரித்ததுக்கு அந்த பொண்ணு விஷயத்த சொல்லியிருக்கிறா. உடனே அடுத்த நாள் அந்த அக்கா ஸ்கூட்டியில் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த பையன் அதே மாதிரி நிற்க கூப்பிட்டு மிரட்டி, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பையன் அடுத்த நாள்லேருந்து வரதில்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா. அது ஒரு பிரச்சனை தான் சார் ஞாபகம் இருக்குது. கார்த்தியை பற்றி நாம் சொல்லணுங்கிறதே இல்லை, தங்கமான பையன். ஆம்பளை பசங்கள் இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா? ஆமாம் சார். வேறு ஏதாவது சார்? அது இதுதான் சார் எனக்கு தெரியும். சரி, உங்களை விட யாரோ க்ளோஸ்ன்னு சொன்னீங்களே அந்த வீட்டில், அவங்க யார்? சரசக்கா சார். வீட்டில் இருப்பாங்களா? இருக்காங்க சார். எப்போவுமே இந்த கட்சி விஷயமா, இந்த அரசியல் விஷயமா வளரக்கா கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. வளரக்கா இப்போது நிற்கிறதுனால வளரக்காக கூட ஏதோ 24 மணி நேரம் இருப்பாங்க. இப்போ அந்த அக்கா ஒரு வாரமாக இல்லாதனால வீட்டில் தான் சார் இருக்காங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு கிரிச்சந்திரன் அந்த வீட்டிலேருந்து ரோடை கிராஸ் பண்ணி சரஸோட வீட்டுக்கு போகிற அதே நேரத்தில் அவருடைய செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தினுடைய நம்பர் வரவே வேகமாக அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணே, தம்பி செக் பண்ணிட்டு இருக்கிறேங்க தம்பி, ஆனால் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு பர்ஸ் ஒன்று கடந்துருக்குதுங்க தம்பி, அதை கான்ஸ்டபிள் கேசவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அப்படியா? உள்ளே என்ன இருக்குது? ஒரு 20 ரூபா நோட்டுங்க தம்பி, அப்புறம் ஒரு ஃபோட்டோ. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அந்த அம்மாவோட மூஞ்சி சரியாக தெரியல. அது கூட உள்ளுக்குள்ளே ஒரு சீட்டு, அது நகை அடக்கு வச்ச சீட்டாட்டிருக்குதுங்க தம்பி. அது கூட ஒரு பஸ் டிக்கெட் இருக்குது, 15 ரூபா பஸ் டிக்கெட்டு. சரிண்ணே, நீங்கள் அதை ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. நகை அடகு வச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சீட்டில் இருக்கக்கூடிய நகை கடைக்கு போய் கேட்டோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் தரவோ செக் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வரும்போது எனக்கு மறக்காமல் கொண்டாந்துருங்க. ஆ, சரிங்க தம்பி. இன்னும் ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்துட்ருக்குறோம், பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது கிடச்சா நாங்கள் கொண்டாடுறேன். சரிங்கண்ணே. பேசிகிட்டு இருக்கவே லைனில் பிரபுவோட நம்பர் வர, அண்ணா ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம், பிரபு கூப்பிடுறாரு. சரிங்க தம்பி. ஃபோனை அட்டன் பண்ண பிரபு பேசுகிறாரு. சார் சொல்லுங்கள். பிரபு, டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். என்ன போட்டிருக்குது சார்? இறந்து போனது வளர்மதி தான் சார். கன்ஃபார்மா? ஆமாம் சார், டிஎன்ஏ எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகுது, அண்டு ஃபேமிலியில் அவங்க கொடுத்த அடையாளங்கள் எல்லாமே ஆல்ரெடி மேட்ச் ஆகுதுன்னு டாக்டர் ருத்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காரு சார். இந்த டெட் பாடி வளர்மதியோட டெட் பாடி தான் சார். கன்ஃபார்ம் சார்.